அனுசரணை பர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கருவா சிகரெட். ஜனாதிபதியின் உத்தரவு, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை அவசர அவசரமாக சந்திக்க உள்ள டக்ளஸ். டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தபால் முத்திரை வெளியீடு. தொடர்பென விரிவான செய்திகள். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதன் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்ட உள்நாட்டு உற்பத்தி கைத்தொழில்களை முன்னேற்றுவதற்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான முதலாவது கூட்டமானது யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் கௌரவர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் அங்கேஜன் ராமநாதன், ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சால்ஸ், கம்பெனி தோட்டங்களை திருத்துதல், தேயிலை தோட்டங்கள் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் தேயிலை தொழிற்சாலைகள் நவீனமயப்படுத்தல் மற்றும் தேயிலை ஏற்றுமதி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் கௌரவ கனகஹேரத், இரத்தினக்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் சார்ந்த கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் கௌரவ லோகன் ரத்வத், வாகன ஒழுங்காற்று பேருந்து போக்குவரத்து சேவைகள் மற்றும் புகையிரத பெட்டிகள் மற்றும் மோட்டார் வாகன கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் கௌரவ தீலும் அமுணுகம, சிவஞானம் ஸ்ரீதரன், கௌரவ தவிசாளர்கள், அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் நடைபெற்றது. இலங்கை கருவாவை பயன்படுத்தி இலங்கையிலே தயாரி ஆயுர்வேத சிகரெட் அறிமுக நிகழ்வு கொழும்பு கிங்ஸ்பெரி ஹோட்டலில் நேற்று நடைபெற்றது. இது நாட்டின் உற்பத்திகளில் பாரிய பங்களிப்பை செய்யும் என அறிமுக நிகழ்வில் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். 100% இலங்கை கருவாவினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சிகரெட் லயன் கட் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் செயற்கை பதார்த்தங்களினால் தயாரிக்கப்பட்ட சிகரெட் பாவனையிலிருந்து மக்களை விடுவிக்க இதனூடாக இயலுமை காணப்படுகிறது என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் உத்தரவுக்கமைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை சந்தித்து பேசவுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், தொலைபேசியில் அழைப்பெடுத்த ஜனாதிபதி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்கள் எதனை எதிர்பார்க்கிறார்கள் என்ற விவரங்களுடன் தன்னை நேரில் சந்திக்குமாறு கூறியுள்ளார். இதற்கமைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை 3 நாட்களுக்குள் யாழ் மாவட்ட செயலகத்தில் சந்தித்து பேசுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை அமைச்சர் டக்ளஸ் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு செல்லவுள்ள நிலையில் சனிக்கிழமை சந்திப்பு இடம்பெறும் என கூறப்படுகிறது. இலங்கை தபால் திணைக்களம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதல் முறையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தபால் முத்திரைகளை வெளியிடும் நிகழ்வு வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கெகலிய ட்ரம்புக் வெலவின் தலைமையில் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது. இதற்கு அமைவாக 25 ரூபாய் பெறுமதியுடைய முத்திரையொன்று குறியீட்டுடன் நேற்று முதல் தடவையாக வெளியிடப்பட்டது. இந்த முத்திரை தொடர்பாக அல்லது இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெறுவதற்கு அதன் குறியீட்டை ஸ்கேன் செய்து முத்திரை திணைக்களத்தில் இலங்கை தபால் இணையதளத்திற்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் 500 ரூபாய் பெறுமதியுள்ள பாதுகாப்பு அடையாளத்துடன் புதிய தபால் முத்திரையொன்றும் அமைச்சர் கெகலிய ட்ரம்புக் வெலவின் தலைமையில் இங்கு வெளியிடப்பட்டது. இந்த முத்திரையில் ஒரு பாதுகாப்பு குறியீடு மறைந்திருப்பதாகவும், எவரேனும் ஒருவர் அதனை முறைகேடாக பயன்படுத்தினால் அது தொடர்பான தகவல்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று பிரதி தவால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்தார். பங்களாதேஷ் மக்கள் குடியரசின் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களது அழைப்பின் பேரில் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ 2021 மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய திகதிகளில் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பங்களாதேஷ் விஜயம் செய்யவுள்ளார். பங்களாதேஷ் குடியரசின் தேசத்தின் தந்தையாக போற்றப்படும் பங்கபந்து ஷெஜிக் முஜிபர் ரஹ்மான் அவர்களின் ஜனனத்தின 100 ஆண்டு விழா மற்றும் பங்களாதேஷின் சுதந்திர பொன் விழா ஆகியவற்றை முன்னிட்டு பிரதமரின் இவ்விஜயம் அமையவுள்ளது. COVID-19 தொற்று நோயை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இணங்க கடுமையான சுகாதார முன்னெச்சரிக்கைகளை தொடர்ந்து பங்களாதேஷுக்கான ராஜதந்திர விஜயத்திற்கு இலங்கை சுகாதார அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது. பங்கபந்து ஷெஜிக் முஜிபர் ரஹ்மான் அவர்களின் ஜனனத்தின 100 ஆண்டு விழா மற்றும் பங்களாதேஷின் சுதந்திர பொன் விழா ஆகியவற்றை முன்னிட்டு பிரதமர் விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் இவ்விஜயத்தின் போது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது அப்துல் ஹமீத், பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பங்களாதேஷ் வங்கியின் ஆளுநர் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளார்.
இஸ்வர்ணமாகாள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர்களான தீபா எதிர்சிங்க, நாளுக்கு எதிர்சிங்க, அசங்க எதிர்சிங்க மற்றும் ஜீவக்கு எதிர்சிங்க ஆகியோர் எதிர்வரும் 30 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இருவேறு இடங்களில் விடுதலை புலிகளின் உடைமைகளை தேடி அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டன. பாரதிபுரம் பாடசாலைக்கு பின்பகுதியில் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர்கள் கூடியிருந்ததாக கருதப்படும் இருவேறு இடங்களில் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த அகழ்வு பணிக்காக அனுமதி பெறப்பட்டு அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இரு அகழ்வு பணிகளிலும் எவ்விதமான பொருட்களும் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் நீதவான் பணித்ததற்கு அமைவாக கைவிடப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, போலீஸ் உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர்கள், ராணுவத்தினர், விசேட அதிரடி படையினர் உள்ளிட்ட பலரும் அங்கு சென்றிருந்தனர். கடந்த ஆண்டு இடம்பெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ஜோ பைடனை தோற்கடிக்க ரஷ்ய அதிபர் புடின் முயற்சி செய்ததாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. 2020 ஆண்டு தேர்தலுக்கான வெளிநாட்டு அச்சுறுத்தல் குறித்து தேசிய புலனாய்வு இயக்குநர் அலுவலகம் விசாரணை நடத்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது. ஜோ பைடன் மீது தவறாக நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மூலம் பரப்ப புடினும் அவரது நிர்வாகமும் முயற்சித்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன் நிறுவனத்தின் வர்த்தக உறவு வைத்துள்ள ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் மீதான நிரூபிக்கப்படாத மோசடி வழக்கில் ஜோ பைடனையும் சேர்க்க ரஷ்ய அரசின் உதவியுடன் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சதித்திட்டம் தீட்டியதாக அந்த அறிக்கை கூறுகிறது. தனது மகன் தகுந்த நேரத்தில் அரசியலுக்குள் பிரவேசிப்பார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். சமூக வலைதளம் ஒன்றில் நடத்தப்பட்ட நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட சந்தர்ப்பத்தில் அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டிலுள்ள இளைஞர்கள், யுவதிகள் அனைத்தையும் மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற புது சிந்தனைக்குள் பிரவேசிக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே அது நிகழும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் குடும்ப அரசியலை தாம் வெறுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கருவா சிகரெட். ஜனாதிபதியின் உத்தரவு, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை அவசர அவசரமாக சந்திக்க உள்ள டக்ளஸ். டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தபால் முத்திரை வெளியீடு. இத்துடன் தமிழ் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து தமிழ் 24 தொலைக்காட்சியோடு இணைத்திருங்கள். வணக்கம். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள